ரஜை மூவிஸ் தயாரிப்பில் உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள கழக தலைவன் வருகிற நவம்பர் 18 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும். புருஷோத்தமன் சார் சொன்னதை வச்சு அந்த பொண்ணு இருந்ததா சொன்ன ஸ்ட்ரீட்ல நான் விசாரிச்சேன். மத்தபடி வரதும் பெரிய டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கல. இந்த மேட்டர் லீக் ஆகாம பாத்துக்க வேண்டியது. நேர்கொண்ட பார்வை, வலிமை போன்ற படங்களுக்கு அப்புறம் டைரக்டர் எச் வினோத் அவர்களோட டைரக்ஷன்ல நம்ம தலா அஜித் நடிச்சு இன்னும் கொஞ்ச நாள ரிலீஸ் ஆக போற துணிவு படத்துக்காக மக்கள் இப்ப ரொம்ப பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தலா அஜித் அவர்கள் கூட வேலை பாக்குற பணியாட்கள் கிட்ட நடந்து கொண்ட ஒரு பண்பான விஷயம் வந்து சோசியல் மீடியால வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. துணிவு படத்தோட அப்டேட்டுக்குலாம் வெயிட்டிங் இல்ல, ஸ்ட்ரைட்டா படத்துக்கே வெயிட்டிங்ற மாதிரி தான் மக்கள் இப்ப எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் துணிவு படம் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு வெளிவர போற வாரிசு படத்தோட ஒன்னாதான் ரிலீஸ் ஆக போகுதுன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அண்ட் எப்பதான் நவம்பர் டிசம்பர் எல்லாம் முடிச்சு ஜனவரி மாசம் எப்ப வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிலையில நம்ம தலா அஜித் ரசிகர்கள் கொடுத்த ஒரு அட்வைஸ் பத்தின நியூஸ் தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. வெறுப்புணர்வோ பொறாமை உணர்வோ வேண்டாம், எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் கைவிட்டுட்டு உயர்ந்த சிந்தனையுடன் முன்னேறி போகணும்ன்ற மாதிரி தான் அஜித் அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. சரௌண்ட் யுவர்செல்ஃப் வித் தி பீப்பிள் ஹூ புஷ் யூ டு டூ அண்ட் பீ பெட்டர். நோ டிராமா ஆர் நெகட்டிவிட்டி, ஜஸ்ட் ஹையர் கோல்ஸ் அண்ட் ஹையர் மோட்டிவேஷன்ஸ். குட் டைம்ஸ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி, நோ ஜெலசி ஆர் ஹேட், சிம்பிளி பிரிங்கிங் அவுட் த அப்சல்யூட் பெஸ்ட் இன் ஈச் அதர். லிவ் அண்ட் லெட் லிவ், அன்கண்டிஷனல் லவ் ஃப்ரம் அஜித். அப்படின்ற மாதிரி அஜித் அவர்களோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் நம்ம தல அஜித் சொன்னதை ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காரு. சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நம்ம தல சொன்ன அட்வைஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான பல நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் கேட்க தெரிஞ்சுக்க சினிஉலகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எம்ஜிஆர் காரை விட்டு இறங்கினாலோ சிவாஜி காரை விட்டு இறங்கினாலோ நீங்க அப்படியே பாக்குறீங்க. அதாவது ஒண்ணுமே எதிர்க்க யார் இருக்காங்க கூட தெரியாது. அப்படி ஒரு சக்கரவர்த்தி வாழ்க்கை அவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 படம் பண்ணது. டெவர் ஃபிலிம்ஸ்லாம் உள்ளே போக முடியாது. அவங்க படம் எல்லாம் பண்ணியிருக்கேன், எல்லா படம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னன்னா இந்த விவேக் கூட நடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பெரிய ரீச் ஆகும். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுல்ல. சாதா காக்காய் சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வர்றதப்பா.